திரையரங்க உரிமையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலையில் பொன்மகள் வந்தால் திரைப்படம் அமேசான் பிரைமில் வெளியிட்டதற்காக மிகப்பெரிய பிரச்சனையை இந்த இண்டஸ்ட்ரி சந்தித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உங்களுடைய கணிப்பு அது கொடுத்தது தவறு என்றிருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர் எங்களுடைய கருத்து, இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் அந்த படத்தை கொடுத்தது தப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த படம் மார்ச் மாதம் எண்டில் ரிலீஸ் ஆகிருந்தா ஏப்ரல் மாதம் ஓடி மே மாதம் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கும் ஓடிடியில். ஆனால் ஏப்ரல் மாதம் முழுமையாக கொரோனா பாதிப்பில் வந்து திரையரங்கெலாம் மூடியாச்சு. இந்த காலகட்டத்தில் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அந்த படத்தை அந்த தேதியில் கொடுக்கலன்னா உடனடி ஏற்கனவே அந்த தயாரிப்பு திரையரங்கத்தை திரையிட முடியலையன்ற இழப்பு கிட்ட எத்தனை கோடிகளோ அது சொல்ல முடியாது. ஆனால் இந்த பணத்தையே இழந்து விட்டால் என்ன செய்யறது? ஒரு ராஜபாண்டிய ஒரு தயாரிப்பாளர் சிறுபடத்தை எடுத்து பண்ணின்னு இருக்காரு. இந்த பணம் வந்ததுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பணம்லாம் அது கிடையாது, கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இது இணையதளத்தில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கற்பனைக்கு அளவு இல்லாமல் எழுதுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இந்த பணம் 2 ரூபாய் வந்துக்குதா, 3 ரூபாய் வந்து அதை வச்சு இன்னொரு சின்ன படம் தான் எடுப்பாங்களே தவிர, அதுவும் திரையரங்கம் எந்த காலத்திலுமே அழிவில்லை. நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், திரையுலகம் என்றைக்குமே அழிவு வராது. தொலைக்காட்சி வரும்போது நம்ம என்ன சொன்னோம், சினிமா அழிஞ்சுதுன்னோம். வீடியோ டெக் வந்தது வீட்டுக்கு வீட்டு, உடனே சினிமா அழிஞ்சுதுன்னா அழிஞ்சிடுச்சா? டிவிடி வந்தது, விசிடி வந்தது, சினிமா அழிஞ்சுதுன்னா வந்ததா? படத்தை ரிலீஸ் பண்ணி 300 கோடி, 200 கோடி, 100 கோடி, 50 கோடி போட்டு படம் எடுக்கிற படங்களை ரிலீஸ் ஆன நன்னே இரவு நேரத்தில் வந்துடும் இணையதளத்தில். என்ன நம்மளால் தடுக்க முடிஞ்சது, தடை செய்ய முடிஞ்சது? முடியலையா? சினிமா அழிஞ்சிச்சா? இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், இந்த அமேசான் பிரைம் டைம். என்ன காரணம்னா, இவன் வருஷத்துக்கு 12 படம் 15 படம் தான் வாங்குவான். அதுவும் பெரிய படங்களாம் வாங்கிட்டு போயிட்டான்னா சின்ன படம் வாங்கவே மாட்டான். அத்தி புத்தா மாதிரி ஒரு படம் வந்திருக்குதுன்னா இது முகம்னு கூறி வரவேற்று அரவணைச்சு வழியமைச்சு வைக்கணுமே தவிர, இதுக்கு தடை போட்டு இண்டஸ்ட்ரியே கஷ்டத்தில் இருக்குது. தயாரிப்பாளர் தயாரிப்பு நிலையை பாருங்க. இப்போ நாங்களாம் பெரிய நல்ல படங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வருது, எத்தனை படங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அவங்க என்னென்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க, எதிர்காலத்தில் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் நாங்கள் போய் அது அந்த வழியில் போய் நிற்க போகிறதில்லை. நாங்களும் முன்வைக்க கொள்கையளவு எங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. இது அத்தி பூத்தா மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி வந்திருக்குது. அதுவும் ஈகை மனம் இறக்க குணம் உள்ள ஒரு நிறுவனம், அவங்க நிறைய கல்விக்கு நிறைய பணி செஞ்சுன்னு இருக்காங்க, நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணம் போச்சுன்னா அது ஏழைங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது வந்து தடையாக இருக்காது. ஆகவே தயவுசெய்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு அந்த படம் ஓடிடியில் திரையிடப்படட்டும். எதிர்காலத்தில் நம்மெல்லாம் கூடி உக்காந்து பேசி எப்படி பண்ணலாம், ஏதோ வகை பண்ணலாம். எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தானே. இந்த சினிமா அழிஞ்சிடவே அழிஞ்சிடாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம விண்ணுயர் உயர்ந்து தான் போயிருக்கிற மாதிரி ஒரு வழி அடைச்சானா கடவுள் இன்னொரு வழி கொடுப்பான். அதனால கண்டிப்பாக நமக்கு நல்லது ஒரு தீர்வு கண்டிப்பாக கடவுள் தருவான், இந்த திரையுலகம் தரும். ஒட்டுமொத்த திரையுலகம் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடிய சூழலை நம்ம உருவாக்குவோம், எதிர்காலத்தை நல்ல முறையில் வழியமைப்பு செய்வோம். பொன்மகள் வந்தால் திரைப்படம் ஓடிடியில் திரையிடுவதற்கு தடை செய்ய வேண்டாம், அவர்களை தண்டிக்க வேண்டாம், கண்டிக்க வேண்டாம். காலத்தின் கட்டாயம் கொடுக்க வேண்டிய சூழல், அவர்களும் மனு தர்ம பிரகாரம் தான் நடந்திருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய அன்பு நண்பர்களே, உங்களோட பணியோடு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு நல்ல ஒரு வாகை சூடி வளம் வர்றதுக்கு அதை நல்ல ஊட்டு. நம் வீட்டு பொண்ணு பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்த இண்டஸ்ட்ரிக்கு பொருள் கோடி தந்துன்னு இருக்க போறாங்க. அது அற்றாத அட்சய அமுத பாசர மாதிரி வற்றாத ஜீவநதியா சுரந்துகின்னு இருக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கவலையை மறப்போம், கழிப்புறவுகள் கொள்வோம், நல்ல முறையில் இண்டஸ்ட்ரியை வழிநடத்தி செல்வோம். சிறுபட தயாரிப்பு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களெல்லாம் நாங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரி கைவிடாது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் என்ன வகையில் உதவி செய்யணுன்றது நம்மெல்லாம் கூடி பேசி நம்மளுக்குள்ள ஒற்றுமை வேணும். இந்த ஒற்றுமை இல்லாதது தான் இந்த மாதிரி இது. இந்த ஒற்றுமைக்கு யார் தடையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அல்லவை அகல நல்லவை சேர்ந்து நாம் அனைவரும் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி எதிர்கால திரையுலகத்தை உருவாக்குவோம், பொற்காலம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.